டிவி யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கயிலை நாயகனின் அம்சமாக காலடியில் அவதரித்த மகான் ஜகத்குரு ஆதிசங்கரர் பாரத தேசம் முழுவதும் விஜயம் செய்து இந்து தர்மத்தை நிலைநிறுத்தினார். அனைத்து ஜீவன்களிலும் இறைவனை தரிசித்து அத்வைதம் என்னும் அரிய தத்துவத்தை மனித குலம் உய்வடைவதற்கான ஒப்பற்ற தத்துவத்தை உபதேசித்த மகான் ஞானி. எப்பேற்பட்ட மகான், 32 வயது மட்டுமே இவ்வுலகில் வாழ்ந்தவர். 64 கலைகளிலும் திறமை பெற்றவர். 8 வயதிலே சந்நியாசம் துறவரம் பூண்டவர். 7 வயதிலே கவிப்பாடும் திறன் படைத்தவர். ஒரு ஏழை குடும்பம் மிகுந்த வறுமையில் இருப்பதை நேரில் பார்த்து துடிதுடித்து போனார். அதற்காக திருமகளை வேண்டி கனகாஸ்தாரம் சூத்திரம் என்ற துதியை பாட ஆரம்பித்தார். அவர் பாடி முடித்ததும் அந்த வீட்டின் மீது கனகம், அதாவது பொன்னாலான தங்க நெல்லிக்கனி விழுந்தன. அவரின் அற்புத செயல் நாடு முழுவதும் பரவியது. அந்த சூஸ்திரம் அக்ஷய திதி என்று பாடப்பட்டது. அவரின் பிராசனத்த ரத்ன மாசிகா என்ற படைப்பு புகழ் பெற்றது. அனைத்து உயிர்களிலும் ஒரே இறைவனை அவர் தரிசித்தாலும் அவரவர் மனதிற்கு ஏற்ப இறைவனை அடையலாம் என்பதை பல பாடல்கள் மூலம் உணர்த்தியுள்ளார். அனைத்து தெய்வங்களை குறித்தும் பல சூஸ்திரங்களை ஆதிசங்கரர் இயற்றியுள்ளார். அவருடைய சூஸ்திரங்களுள் சிவானந்த லகரி தனி சிறப்பு கொண்டது என்றே சொல்லலாம். அவர் யாருடைய அம்சமாக தோன்றினாரோ அந்த கயிலை சங்கரனை பற்றிய சூஸ்திரம் என்பதால் மட்டுமல்ல, வறட்சியுடன் அலைப்பாயும் நம் மனதை சிவானந்த பெருவெள்ளத்தில் மூழ்கச் செய்து சிவனாரின் திருவருளை நமக்கு பெற்றுத்தரும் அருட்களஞ்சியமும் ஆகும். இறைவனிடம் நமக்கு தூய பக்தி ஏற்பட வேண்டும். இறைவனை அடைவதற்கு பக்தியை விடவும் வேறு சிறந்த சாதனம் இல்லை. இந்த பக்தியில் 11 வடிவங்கள் இருப்பதாக ஆதிசங்கரர் கூறுகிறார். இடைவிடாமல் நினைப்பது, சேவை செய்வது, நட்பு கொள்வது, காதலால் கசிவது, குழந்தையை போல் நேசிப்பது, தன்னையே அர்ப்பணம் செய்வது, இறைவனின் பிரிவை தாங்க முடியாதிருப்பது, தன் பயம் ஆகிவிடுவது என்று பக்தியின் 11 நிலைகளை அழகாகவும் எளிமையாகவும் விவரித்திருக்கிறார். சிவானந்த லக்ரியை ஏற்ற வேண்டுமென்றால் சிவபெருமானை தியானம் செய்ய வேண்டுமல்லவா? எனவே ஆதிசங்கரரும் சிவபெருமானை தியானம் செய்கிறார். எப்படி? 3 வேதங்களால் அறியத்தக்கவரும், மனதிற்கு இனியவரும், முப்புறங்களை அழித்தவரும் ஆகிய சிவபெருமானை நான் வழிபடுகிறேன் என்று வர்ணித்துக் கொண்டே போகிறார். இறைவனின் கருணையை பெற்று முக்தி நிலை அடைய வேண்டுமானால் நம்முடைய கர்மாக்கள் அனைத்தையும் இறைவனுக்கே சமர்ப்பித்துவிட வேண்டும். எப்படி சமர்ப்பிப்பது? பரமசிவனே, என்னுடைய மனம் தாமரை போன்ற உமது திருவடிகளிலும், என் வாய் உமது புகழை பேசுவதிலும், இரு கைகளும் உமக்கு அர்ச்சனை செய்வதிலும், காதுகள் உமது மகிமையை கேட்பதிலும், கண்கள் உம்முடைய திருமேனி அழகிலும், புத்தியானது உம்மை தியானப்பதிலும் நிலை பெறட்டும் என்று ஆதிசங்கரர் குறிப்பிடுவது போல், நம்முடைய செயல்கள் அனைத்தையும் ஈஸ்வரனுக்கே அர்ப்பணம் செய்துவிட்டால் நாம் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபடலாம். நம்முடைய கர்ம பலங்கள் அனைத்தையும் ஈசனுக்கு அர்ப்பணித்து ஈசனின் திருவடி தரிசனம் பெற்றதும் நாம் எதை ஈசனுக்கு காணிக்கையாக தருவது? ஆதிசங்கரர் நம் மனமே சிறந்த காணிக்கை என்கிறார். மலையில் உறைபவரே, உம் கையில் பொன்மலை இருக்கிறது. அருகில் செல்வத்துக்கு அதிபதியான குபேரனும், கற்பக விருட்சம், காமதேனு, சிந்தாமணி ஆகியவையும், திருமுடியின் மேல் குளிர்ந்த கிரணகங்களை கொண்ட சந்திரனும், உம் 2 திருவடிகளில் அனைத்து மங்களமும் நிலைத்திருக்க எளியவனாகிய நான் எந்த பொருளைத்தான் உமக்கு காணிக்கையாக முடியும்? என் மனமே உமக்கான காணிக்கையாக அமையட்டும். ஆம், தூய்மையான பக்தியினால் நிரம்ப பெற்றிருக்கும் நம் மனமே ஈசனுக்கு சிறந்த காணிக்கையாகும். ஆதிசங்கரர் தனது தாயின் கடைசி காலத்தில்தான் வாக்கு கொடுத்தபடி அவள் அருகே வந்து அவள் மரணத்திற்கு பிறகு அவளது அந்திம கிரியங்களை செய்து பிறகு அவரின் அருமை அன்னைக்கு மனம் நெகிழும் மாத்ரு பஞ்சகம் எனும் 5 பல பாடல்களை பாடியுள்ளார். ஆதிசங்கரின் பனத்ரோத்ர ரத்ன மாளிகா என்ற படைப்பு புகழ்பெற்றது. காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற காமாட்சி அம்மன் கோயிலை நிறுவியவர் ஆதிசங்கரர். இவர் அங்கு ஸ்ரீ சக் பிரதிஷ்டை செய்து பூஜைகளை வழிபாட்டு முறைக்கு மாற்றினார். இதைத் தொடர்ந்து ஸ்ரீ காமகோடி பீடத்தையும் ஆதிசங்கரர் நிறுவினார். இன்று வரை சுமார் 2500 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் ஆதிசங்கரர் வழியில் நின்று சேவை புரிந்து வருகிறது.
காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் ஜீவ சமாதி கொண்டு வீற்றிருக்கும் ஆதிசங்கரருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீ சங்கர ஜெயந்தி உற்சவம் நடைபெறும். அவர் பார்வதியின் தேவியான அன்னை காமாட்சியை, அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையை, ஏ காமாட்சி உன்னுடைய கடாட்சம் சாயங்கால வேளையில் எல்லா திக்கிலும் கருத்த இருட்டின் காந்தியை உண்டு பண்ணி கொண்டு என்னுடைய பரிதாமமாகிற சொன்னை என்ற ஒரு நொடியில் அஸ்தமிக்க செய்து ஆனந்தமாக்கிய சந்திரனை பிரகாசிக்கும்படி செய்யட்டும். அம்பாளின் திருவடிகளில் சரணம் என அற்புதமாக பாடியுள்ளார். எப்படிப்பட்ட காலத்தில் பாரத தேசம் சிக்கி சின்னாபின்னமாகி நமது சனாதன தர்மத்திற்கு ஆபத்து ஏற்பட்டது. களரி மதங்கள் என்று சொல்லக்கூடிய சமணம் கொடி கட்டி பறந்தது. நமது தர்மத்துக்குள்ளேயே 72 பிரிவுகள் இருந்தது. அந்நேரத்தில் பரமேஸ்வரரான சங்கரர் இந்த புண்ணிய பூமியில் அவதரித்து அனைத்து பிரிவுகளையும் ஒருங்கிணைத்து சைவம், வைணவம், சாஸ்தம், சௌரம், பௌகாரம், காணபத்யம் உள்ளிட்ட 6 பிரிவுகளாக ஏற்படுத்தி அதற்கு சண்மதம் என பெயர் சூட்டினார். தற்போது உள்ள நேபாளம் உள்ளிட்ட பாரத தேசம் முழுவதும் கால்நடையாகவே யாத்திரை செய்தவர். 51 சக்தி பீடங்கள், 21 ஜோதிலிங்கங்கள், கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவிரி ரிஷிகேஷ், காஷ்மீரத்ரு, வைஷ்ண தினவ தேவி கோயில் முதல் நமது காவிரிப்பாக்கம் அடுத்து உள்ள சுந்தர காமாட்சி அம்மன் கோவில் வரை நேரில் வந்து தரிசித்து ஸ்ரீ சக்கரம் அமைத்து வழிபாட்டு செய்ய வைத்தவர். சிருங்கேரி சாரதா பீடம் உள்ளிட்ட 4 திசைகளில் 4 மடங்களை நிறுவினார். தனக்கு என்று தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக காஞ்சியில் காமகோடி பீடத்தை அமைத்தார். அவருடைய பஜ கோவிந்தம் நாமாவளி திருப்பதி ஏழுமலையானை குறித்து பாடப்பெற்ற அதி அற்புதமான ஸ்லோகமாகும். பல ஆயிரக்கணக்கான பாடல்கள் அத்வைத்திற்கு, உபநிடதங்களுக்கு, வேதாந்தங்கு உரை எழுதியவர். 2500 ஆண்டுகள் கடந்து இன்றும் இளமை துடிப்புடன் மனிதனை மாமனிததாவது பிறர் ஏற்படுத்திய காயத்தால் சஞ்சலம் படும் மனிதர்களுக்கு அவரின் சுப்பிரமணிய புஜங்கம் மன ஆறுதலை கொடுக்கக்கூடியது. ஏப்ரல் 28 தேதி அவருடைய ஜெயந்தி விழா. அன்றைய தினம் ஆதிசங்கரர் படம் இருந்தால் அல்லது பரமேஸ்வரின் படம் வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகல விதமான புண்ணியங்களும் வந்து சேரும். தற்போது ஏற்பட்டுள்ள கொடிய நோய், பலவிதமான கஷ்டங்கள் ஆகியவை நம்ம விட்டு விலகிவிடும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காட்சி சங்கர, காலடி சங்கரா, உலகின் ஜெகத்குருவாக பாரதம் விளங்கிட மீண்டும் பிறக்க மாட்டாயா சங்கரா. வணக்கம், நன்றி.